புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் திரு விஜயகுமார் அவர்களுடைய தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக நாங்கள் வந்தோம். மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம் என்பதை முன்கூட்டியே முறையாக இப்போ நாங்கள் வந்த மனு கொடுப்பதற்காக என்றால் அது ரொம்ப அத்தியாவசியமானது. உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் விஷத்தை விதைக்கக்கூடிய இந்த திமுகவுடைய ஆட்சியில் நீட் விலக்கு என்பதற்கு ஒன்றும் அறியாத பாலகர்களை மாணவர்களை மிரட்டி கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க நடக்கிறது, கடம்பக்குடியில் நடக்கிறது. இது அத்தனையும் ஆதாரங்களோடு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வாங்கக்கூடிய மாணவர்களை கட்டாயப்படுத்துவது என்பது இது முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாக திமுக இருக்கிறது. இது யார் செய்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து சந்திப்பதற்கு விரும்பாமல் டிஆர்ஓவை சந்திங்க, அவரை சந்திங்க, இவரை சந்திங்க என்று சொல்லுவதும், அது மட்டும் இல்லாமல் நேரத்தை கடத்தி எங்களை வந்து அலைகழிப்பதும் இருக்கிறது. அதனால் இந்த திமுகவுடைய ஆட்சியில் ஒரு நியாயமான கோரிக்கைக்கு மாவட்ட ஆட்சியரை ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளர், ஒரு மாவட்டத்தின் தலைவர் போன்றவர்கள் சந்திப்பதற்கே மாவட்ட ஆட்சியர் மறுக்கிறார்னா அல்லது நேரம் கடத்துகிறார் என்றால் இப்போ சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன என்பது தான் கேள்விக்குறி. அதனால் மாவட்ட ஆட்சியர் எங்களை அழைக்கும் முறை நாங்கள் அவர் ஆட்சியர் வாசல்லே அமர்ந்திருக்கிறோம். இது தமிழக மக்கள் தான் சிந்திக்கணும், பார்க்கணும். இந்த மாதிரி நீட் தேர்வு என்பதை ஒரு போலியாக இவர்கள் எதிர்க்கிறோம் என்று செய்யக்கூடிய இந்த பிம்பம் உடைந்து கொண்டிருக்கிறது. 50 லட்சம் கையெழுத்து வாங்குறோம்னு சொல்கிறாங்க. இந்த 50 லட்சம் கையெழுத்து வாங்கினா நீட் தேர்வு ரத்தாயிருமா அப்படின்னு நேற்றைய தினம் கே.என். நேரு திமுகவுடைய அமைச்சர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஆகாது, நாங்கள் அரசியல் பண்ணுறோம்னு வாய் கூசாமல் சொல்கிறார். அப்போ மக்களை ஏமாத்துற இந்த கேடுகட்ட ஆட்சி, இந்த ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் இப்படி மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? அதனால் இதை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போவதற்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரிடத்தில் கொண்டு போக நினைத்தோம். அதனால் மாவட்ட ஆட்சியர் எங்களை அலைகழிக்கிறார். அதனால் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஜனநாயகத்தினுடைய உரிமை இது, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கணும்னு. இப்போ அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர் வாங்குவதற்கு தயார் இல்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் அமர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மனுவை அளித்து சட்டப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த திமுகவினராக இருந்தாலும் அல்லது அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் யார் மாணவர்கள் மீது துஷ்பிரயோகம் செய்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் அளிப்பதற்காக அமர்ந்து வளர்ச்சியை முன்னிறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறார். அதனுடைய ஒரு பகுதியாக மருத்துவர்கள் உலகத்தரம் வாய்ந்தவராக பாரதத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வு முறையை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பாரதம் முழுக்க இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் மட்டும் ஏழை மாணவர்களை ஏமாற்றி அவர்களை அச்சுறுத்தி மாணவர்களுடைய மரணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய திமுக அரசு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை விளக்கிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்தில் அதை போக்குற அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்றெல்லாம் அப்பாவி ஏழை மாணவர்களிடத்தில் சொல்லி அவர்களும் அதை ஏமாந்து நம்பி படிக்காமல் இருந்ததன் விளைவு பல மாணவர்கள் உயிரிழந்தார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களின் மரணத்தின் மீது அரசியல் நடத்திய இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் இப்போ வேறு அரசியல் பண்ண முடியல. அதனால் 50 லட்சம் கையெழுத்தை நாங்கள் வாங்குகிறோம் நீட் தேர்வுக்கு எதிராக என்று ஒரு அரசியலை செய்கிறார்கள். இப்போ இதில் என்ன நிலைப்பாடுன்னா, இவர்கள் 50 லட்சம் கையெழுத்து இவர்கள் கட்சிக்காரர்களிடத்தில் வாங்கினா எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் பள்ளியில் படிக்கிற மாணவர்களிடத்தில்
வற்புறுத்தி வாங்குவது என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை தம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தமிழக காவல்துறையும் தமிழக முதல்வரும் உணர வேண்டும். எந்த அளவுக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி தாலுக்காவில் உள்ள பல இடங்களில் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து போட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால், அப்போ இவர்களுடைய அரசியலுக்கு பள்ளி மாணவர்களையும் பலியாக்க துணிந்து விட்டார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகமும் கடுமையாக கண்டிக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கொடூரத்தை நிறுத்த வேண்டும். யார் இப்படி மாணவர்களிடத்தில் நீட் விளக்கு என்ற அந்த கடிதத்தில் அந்த லெட்டரில் கையெழுத்து போடணும்னு வற்புறுத்துகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புதுக்கோட்டையினுடைய மேற்கு மாவட்ட தலைவர் திரு விஜயகுமார் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்து இந்த மனு கொடுப்பதற்காக முன்கூட்டியே சொல்லிட்டு வந்தால் கூட மாவட்ட ஆட்சியர் எங்களை சந்திக்க தயார் இல்லை. நேரத்தை கடத்துவதும் அலைகழிப்பதும் என்பது தான் இருக்கிறது. அப்போது ஒரு சட்டத்திற்கு எதிராக, உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக திமுக இவ்வளோ ஒரு மோசமான அரசியலை மாணவர்களை வைத்து செய்கிறதென்றால், அதை முறைப்படி ஜனநாயக ரீதியாக ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க என்பதற்காக ஒரு தேசிய செயலாளராக இருக்கிற நானும் மாவட்ட தலைவராக பாஜகவில் இருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்களும் சேர்ந்து வந்தால் கூட இவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள் என்றால், அப்போ சாதாரண பாமர மக்களை எப்படி மாவட்ட ஆட்சியர் பார்ப்பார்? இதுதான் திமுகவுடைய ஆட்சியின் லட்சணமா என்று நாங்கள் வெளிப்படையாக கேட்கிறோம். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக எஸ்பியோட மீட்டிங் போயிட்டு இருக்கு.